வணக்கம். மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் உங்கள் எல்லாரையுமே காலையிலே சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது இலங்கையில் இருக்கக்கூடிய காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிகவும் ஒரு கடினமான காலகட்டம். கொரோனா தொற்று ஏற்பட்டது, அதுக்கப்புறமா இலங்கையில் பொருளாதார நெருக்கடி வந்துச்சு. அதையெல்லாம் தாண்டி இப்போ உள்ளவங்க நிறைய சவால்களை எதிர்நோக்கிட்டு இருக்கிறாங்க. வருமானம் மீட்டக்கூடிய துறையெல்லாம் பாதிக்கப்பட்டு வருமானம் இல்லாத அளவுக்கு இப்போ எங்களுடைய நாடு இருக்குது. அந்த வகையில் இப்போது என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா கைத்தொழில் செய்யக்கூடிய சகலரையும் ஊக்குவித்துட்டு இருக்கிறாங்க. அதே போல் நாங்களும் எங்களுடைய நாட்டு உற்பத்திகள் வரணும், நிறைய வரணும், அதே நேரம் அதில் மக்களுக்கு ஆர்வமும் கூடணும். அதுக்காக இன்றைய தினம் எங்களுடைய நிகழ்ச்சியில் நாங்கள் கைத்தொழில் சார்பான விடயத்தை தான் பார்க்க போகிறோம். சில பேருக்கு ஓய்வு நேரங்கள் இருக்கும், அந்த ஓய்வு நேரத்தை அவங்க இன்னும் ஓய்வெடுக்க விரும்புவாங்க. இன்னும் சிலர் அந்த ஓய்வு நேரத்தை பயனுள்ள வகையில் செலவழிக்க விரும்புவாங்க. அப்படி தன்னுடைய நேரத்தை பயனுள்ளதாக்குவதற்கு விரும்பக்கூடிய ஒரு பெண்மணியை தேடி போனப்போ ஒரு இடத்துல கலர்ஃபுல்லான விளக்குகளை பார்க்கக்கூடியதா இருந்தது. விளக்குகளுக்கு அழகா பயன் பண்ணியிருந்தாங்க. அந்த விளக்குகளை எல்லாம் எடுத்து பார்த்துட்டு அப்படியே மற்ற பக்கமா திரும்பினா அந்த பக்கம் பானைகளும் வைக்கப்பட்டிருந்தது. அந்த பானைகள்ல அழகழகான முத்துக்களும் கற்களும் கூட பதிக்கப்பட்டிருந்தது. அங்க பெயிண்ட் பண்ணப்பட்டிருந்த பல பொருட்கள் களிமண்ணால செய்யப்பட்டிருந்தது. ஆனா ஒரு சில பானைகள் அலுமினியத்தாலையும் செய்யப்பட்டிருந்தது. அதையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே உள்ள போனப்போ அங்க ஒரு பெண்மணி அழகா பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க செய்துட்டு இருந்த வேலை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுனால அவங்களோட பேசணும்னு வணக்கம் சொன்னேன். அப்படியே அவங்கள பற்றியும் அவங்க செய்துட்டு இருந்த வேலையை பற்றியும் கேட்டப்போ அவங்க சொன்னது, என் பேர் மகேஸ்வரி, நாங்கள் வந்து இங்கே சிட்டி வாங்க வரோம், நாங்கள் சிட்டி விற்கிறோம், சிட்டி வாங்க வருவாங்க, வர்றவங்களுக்கு கொஞ்சம் பெயிண்ட் பண்ணி சிட்டி வெறும் சிட்டியாக கொடுக்காம பெயிண்ட் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் இந்த தொழிலில் என்ன மாதிரியாக ஆரம்பிச்சிங்க, இப்போ எவ்வளவு காலம் ஆகுது? இப்போ வந்து இது வந்து நான் தனியாக தான் இதை ஆரம்பித்தேன். இப்போ சின்ன சின்ன ஒரு ஒரு விளக்குகள் வந்து வீட்டுக்கு நவராத்திரி வீட்டுகளுக்கு தான் பெயிண்ட் பண்ணி கொஞ்சம் பானைகள் நவராத்திரி பானைகள் எல்லாம் பெயிண்ட் பண்ணி நவதானிய இதெல்லாம் பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தேன். அப்படி அப்படி கொஞ்சம் ஆசை வந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சம் செய்வோம் அப்படின்ட்டு அது அப்படியே தொடர்ந்து இப்போ இவ்வளோ பெருசாக வந்துட்டு இப்போ இங்கனைக்கு நாங்கள் இங்கனைக்கு தான் செஞ்சு செஞ்சு இப்போ எல்லா வித விளக்கும் நாங்கள் வச்சுருக்கோம், எதுவுமே வைக்கல. அதேமாரி பொங்க பானையும் செஞ்சு வச்சுருக்கோம். பொங்க பானை வந்து அடுப்பு செஞ்சு அதுக்கு மேலே பானை டெக்கரேட் கொடுத்து கரண்டி வச்சு மூடியும் செஞ்சு வச்சுருக்கோம். அப்படி ஒரு ஆசை ஒவ்வொரு கற்பனை வரும் எனக்கு, இந்த இப்படி செஞ்சால் வடிவாக இருக்குமே, அப்படி செஞ்சால் வடிவாக இருக்குமேன்னு ஒரு தோணும். அது மாதிரி நான் செஞ்சுருக்கேன் எல்லாம். எத்தனை பேரோட ஆரம்பிச்சிங்க, இப்போது எத்தனை பேர் இருக்கிறாங்க, என்ன நிலைமையில இருக்குது இப்போ? இன்னும் வந்து என்னோட வந்து நான் தனியாக செஞ்சுக்கிட்டு இருந்த வாக்கில் இப்போ வந்து ஒரு மூணு பேர் என்னோட வேலை செய்கிறாங்க. கொஞ்சம் லேடிஸ் இருக்காங்க, கொஞ்சம் பிள்ளைகள் எண்ட பிள்ளைகள் தான் அதுகளும். அவங்களுக்களும் வந்து என்ன செய்வாங்கன்னா எனக்கு கையோது. இப்போ அதுகளும் என்ன மாதிரி நல்லா பழகிட்டாங்க. நான் இல்லாட்டி கூட அவங்க நல்லா எண்ட வேலையெல்லாம் செஞ்சிருவாங்க. இப்படி இப்படி செய்யமா, இதுக்கு இந்த கலருக்கு இது போடுவோம் அப்படின்னா அவங்க அதை செய்கிறாங்க. இங்கேயும் அதுகளும் வந்து அழகாக அடுக்கி நீட்டி ரொம்ப அதுகளோட உதவி தான். எனக்கு தனியாங்கும்போது ரொம்ப தனியாங்கிறது எனக்கு இயலாது, கஷ்டம். இவ்வளோ விளக்கு பெயிண்ட் பண்ணணும்னு. இப்போ இவ்வளோ விளக்குகள் வந்து நீங்கள் செஞ்சு வச்சுருக்கிறீங்க இல்லையா, உங்களுக்கு இந்த விளக்குகள் செய்கிறதும் அப்படி இல்லைனா இந்த ஃப்ரீ டைமை வந்து ஏதாவது க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சதுக்கும், இல்லை கைத்தொழில் மாதிரி ஏதாவது செய்யலாம் அப்படின்னு ஐடியா வந்ததுக்கும் ஏதாவது காரணம் இருக்கா? இல்லை இப்போ வீட்டில் உள்ள வீட்டிலையும் சும்மா தானே நாங்கள் இருக்கோம், சும்மா டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதையும் பார்த்துக்கிட்டு இந்த வீட்டு வேலைகளையும் முடிச்சுட்டு இந்த கை வேலைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக செய்வோம் அப்படின்ட்டு தான் அதை நாங்கள் எடுத்தோம். இவங்க விளக்குகளையும் பானைகளையும் செய்யறதில்ல, ஆனா ஏற்கனவே செய்யப்பட்ட விளக்குகளையும் பானைகளையும் வாங்கி எடுத்துக்கொள்றாங்க. அதோட கொஞ்சம் நிறங்களையும் வாங்கி எடுத்துக்கொள்றாங்க. இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறங்களை மிக்ஸ் பண்ணி விளக்குகள் பானைகளுக்கு பூசி அழகாக்குறாங்க. குறிப்பிட்ட ஒரு நிறத்தோடு இன்னும் ஒரு நிறத்தை மிக்ஸ் பண்றதன் மூலமாக ஒவ்வொரு நிறங்களையும் உருவாக்குறாங்க. அந்த நிறம் கொஞ்சம் லைட்டாவோ டார்க்காவோ இருக்கணும் அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி இவங்க அந்த மிக்சிங்ல கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்துறாங்க. அதன் மூலமா இந்த மாதிரியான பல வகையான விளக்குகளையும் பானைகளையும் அழகழகாக பெயிண்ட் பண்றாங்க. பொதுவாக நாங்கள் அழகான பொருட்களை பார்க்கும்போது எங்களுடைய மனதுக்குள்ள சின்ன சந்தோஷம் வரும், அதே நேரம் அந்த இடமும் நல்ல வைபோட இருக்கும். அதனால் இவங்க விளக்குகள் வாங்க வர்றவங்கள்ட்ட ஒரே மாதிரியான விளக்குகளை கொடுக்காம அதை இந்த மாதிரியாக பெயிண்ட் பண்ணி அழகழகான விளக்குகளாக மாற்றி விற்பனை செய்கிறாங்க.
இந்த சமயத்துல அவங்களுக்கு விளக்குகளுக்கு பெயிண்ட் பண்றதுக்கு இந்த பெண்மணியே உதவி செய்துட்டு இருக்காங்க. ஆனா இதை விடவும் இவங்களோட நிறைய பேர் வேலை செய்யறாங்க. மகேஸ்வரி அம்மாவோட ஒவ்வொரு ஓய்வு நேரமும் இந்த மாதிரி பயனுள்ளதா தான் முடியுது. இப்போ ஒரு கலர் பெயிண்ட் பண்ணும்போது ஆசை வரும், இன்னொரு கலர் பெயிண்ட் பண்ணால் எப்படி இருக்கும், இதுக்கு இதை கலந்து போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு ஆசைகள் எங்களுக்கு உருவாகும். இப்போ இந்த கலரில் கொஞ்சம் அடித்து பார்ப்போம். எவ்வளவு காலமாக இதை நீங்கள் செய்துட்ருக்கிறீங்கம்மா? இது ஒரு 4 மாதமாக நான் செய்கிறேன். இந்த கைத்தொழில வந்து இவ்வளவு காலமாக நீங்கள் செய்துட்ருக்கிறீங்க, எப்படி உங்களுக்கு அந்த ஐடியா வந்துச்சு, என்ன மாதிரி இதை செய்யணும் அப்படின்ற ஆசை இருக்குது இனிமேலும், அந்த மாதிரியான விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். எனக்கு இது வந்து சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு ஆசை இருக்குது. ஒரு 17-18 வயசுலேருந்து எதையாவது ஒரு கலர் பண்ணி பார்க்கணும், எதுனாலும் கற்பனை பண்ணுவேன், இது இப்படி செஞ்சால் இதுக்கு நல்லாயிருக்கும், இது இது கூட சேர்த்தா நல்ல வடிவாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப கற்பனை பண்ணுவேன். ஆனால் இந்த விளக்கு வந்து நான் ஆரம்பித்தது வந்து 4 மாதம் ஆகுது. அதுக்கு முன்னாடி இருந்து எது எதாவது ஒன்று செய்வேன், ஒரு வெட்டிங் எதாவது எங்கள் வீட்டுகளில் எது நடந்தாலும் ஒவ்வொன்று தேங்காவில் கூட நான் வந்து அதை தேங்காவை சீவிட்டு அதுக்கும் ஒரு கோல்டெல்லாம் போட்டு அதுக்கு மேலே கும்பாமாய் வச்சு அதை டெக்கரேட் பண்ணி அப்படியே நாங்கள் செஞ்சு நான் வந்து எங்களை விசேஷங்களுக்கு நாங்கள் செஞ்சுருக்கோம். அது நாங்கள் சேல்ஸ் பண்ணதில் அப்படி செய்வோம் ஒவ்வொன்று. அப்புறம் குங்கும சிமிலெலாம் அந்த மண் இதுகள்லேயே அந்த நேரத்துலேருந்து நான் செய்வேன், செஞ்சு செஞ்சு இப்போ ரொம்ப இதுகளில் கொஞ்சம் ஆர்வங்கள் கூடையாக இருக்குது. அவள் அதிகாரம் பகுதியை உங்களுக்காக நாங்கள் தந்துட்டுருக்கோம். ஒரு பெண்ணினுடைய அதிகாரம் பற்றி இன்றைய தினத்தில் நாங்கள் பகிர்ந்து கொள்வது வலிமையாக, அதாவது ஒவ்வொரு தீங்கத்தமை கல்லைகளையும். அதே போல் இன்றைய தினம் மகேஸ்வரி அம்மா கைத்தொழிலில் அவங்க செய்யக்கூடிய விடயங்கள் பற்றி பகிர்ந்து கொண்டுட்ருக்குறாங்க. நாங்கள் தொடர்ச்சியாக பேசலாம். இப்போ நீங்கள் செய்துட்டுருக்க இந்த கைத்தொழில் மூலமாக உங்களுக்கு எந்த அளவுக்கு வருமானம் கிடைக்குது? வருமானம் கிடைக்கலன்னு சொல்ல இயலாது, வருமானம் வருது, நல்லா வருது. ஏன்னா இப்போ தான் நான் தூங்கியிருக்கேன், செஞ்சு 4 மாதமாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் அதில் வருது, அதில் எனக்கு தேவையானது நான் அது வந்து செய்கிறேன், தாராளமாக போதும். கொஞ்சம் கொஞ்சம் வளரையில் இது நான் இன்னும் பெரிய அளவில் சேல்ஸ் ஆகும் நம்பிக்கை இருக்குது. சரி, என்ன மாதிரியான பொருட்களுக்கு வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணி விற்கிறீங்க? சிட்டி விளக்கு அது இருக்குது, மற்ற தூண்டாமணி விளக்கு வச்சுருக்கோம், பாவை விளக்குன்னு செஞ்சு வச்சுருக்கோம், கல்யாண இதுக்கு குத்து விளக்கு மாதிரி அதுகள் செஞ்சு வச்சுருக்கோம். மற்றது வந்து சடங்கான இதுகளுக்கு வச்சுருப்பாங்க, அதில் 7 விளக்கு கொண்டு போவாங்க, அந்த விளக்கு நாங்கள் செஞ்சு வச்சுருக்குறோம். அடுத்தது வந்து நவராத்திரிக்கு அம்மனுக்கு ஏற்ற வேண்டிய சகல விளக்குகளும் செஞ்சு வச்சுருக்குது, உப்பு விளக்கு, காவல் தெய்வ விளக்கு வச்சுருக்கோம். அப்புறம் வேறு வந்து ஒவ்வொரு சிட்டிகள்லேயும் ஒவ்வொரு அந்தந்த அவங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ கோல்டுக்கு கோல்டெல்லாம் அப்படி செட் பண்ணி வச்சுருக்கோம், கல்யாணத்துக்கு நல்லோம், சடங்கு வீடுகள். அடுத்தது வந்து கோயில்களுக்கு வீட்டுகளுக்கு ஏற்ற வேண்டிய விளக்கு, எல்லா விசேஷத்துக்கும் ஏற்றலாம், ஏற்றக்கூடிய வாய்ப்பு இதில் பானை. பெரிய அகல் விளக்கு வச்சுருக்கோம், அதுவும் உப்பு பானையாகவும் பாவிக்கலாம், இல்லாட்டி வீட்டுக்கு ஜோதியாகவும் எரிக்கலாம். சிலவங்க அரிசிகளை அரிசி கொஞ்சம் எடுத்து அதில் அந்த பானை மண்பானையில் வச்சு அதுக்கு மேலே அன்னபூரணி அம்மா வச்சு கும்பிடுவாங்க, அப்படியும் நாங்கள் அந்த செஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து கல்யாண மூர்த்த பானைகள், அந்த மூர்த்த பானைகள் 5 செட் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். அதுவும் Thank you.
150 விளக்கு பெயிண்ட் பண்ணுவோம். பேசிக்கிட்டே வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இதுகளெல்லாம் செஞ்சுக்கிட்டே போவோம். அது வந்து ஒரு மனசில் ரொம்ப வந்து யோசனை இருக்குது, அது ஒன்று இருக்க மன சந்தோஷம் மாதிரி. ஒவ்வொன்றும் செஞ்சு செஞ்சு பார்க்கும்போது நம்ம கஷ்டம் வேதனைகள் எல்லாம் கொஞ்சம் குறையிற மாதிரி, இதிலே அந்த மனசு போகும். நல்ல ஒரு இது வர, இதுக்கு அடுத்தது இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமே, இதுக்கு அடுத்து இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமே, அந்த அப்படி ஒன்று ஒன்று உருவாக்கும். பூவாசுகளும் நான் செய்வேன். இப்படி போர்டுகள் இருக்குதுன்னு, போர்டு பூவாசுகள் இருக்குதுன்னு, அப்போ அந்த போர்டுகளை எடுத்து நாலு பக்கமும் வெட்டி கணக்கான அளவு உயரம் எல்லாம் எடுத்து வெட்டிட்டு அதுகளுக்கு கம் போடுவோம். நல்ல கம்முகள் போட்டு அதை நாலு பக்கமும் ஒட்டிட்டு அதுக்கு மேலே வெள்ளை கலர் பெயிண்ட் ஒன்று கொடுப்போம். கொடுத்துட்டு ஒவ்வொரு கலர் முத்துகள் அதில் அடித்து அப்புறம் டிசைன் உள்ள கல்லுகளும் அதில் பதிச்சு வைப்போம். அது ஒரு அழகான வாசாக இருக்கும். பேர் கைத்தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறாங்க, ஆனால் குறிப்பாக நாங்கள் பெண்களை அதில் ஈடுபடுத்தணும், அதே நேரம் அவங்களுக்கும் ஏதாவது ஒரு வருமானம் வரணும் அப்படின்னா அதில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வத்தை அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக இன்றைய தினம் மகேஸ்வரி அம்மா அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்றதுக்கான ஒரு தருணத்தை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கோம். தொடர்ந்து அவங்களோட பேசலாம். இப்போ நீங்கள் செய்துட்ருக்க இந்த தொழில் பற்றி உங்களுக்கு ஃபியூச்சர் பிளான் ஏதாவது இருக்கா? நிறையா இருக்குது எனக்கு. இது வந்து அப்படியே பெரிய அளவில் கொண்டு போகணுங்கிற ஒரு ஆசை. இன்னும் ஒவ்வொரு பொருள்களை, அழகழகாக வர பொருள்களெல்லாம் இன்னும் பெயிண்ட் பண்ணி அழகாக அது கொடுக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. மண் கூசாக இருக்குது தானே, தண்ணி குடிப்போம், அதுகளையும் இப்போ பெயிண்ட் பண்ணலாங்கிற ஒரு ஆசை எங்களுக்கு இருக்குது. இந்த கைத்தொழிலை தவிர நீங்கள் வேறு ஏதாவது பிஸ்னஸ் செய்கிறீங்களா? அதாவது பொதுவாக எல்லாருமே ஏதாவது ஒரு தொழிலை கன்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா அதிலே தான் போவாங்க. நீங்கள் அது மட்டும் பண்ணுறீங்களா, அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது மெயின்டைன் பண்ணுறீங்களா? இது தவிர எனக்கு ஷாப் ஒன்று இருக்குது, அது வந்து ஃபேன்சி தான், ஃபேன்சி போட்டிருக்கோம். ஃபேன்சி கடையில் சகல சாமானும் நான் வச்சுருக்கேன். அதுலேயும் இந்த மண் சாமான்கள் நாங்கள் வச்சுருக்கோம். எல்லாம் வந்து லேடிஸ் ஐட்டங்கள் நிறைய வச்சுருக்கோம். தோடு மால், வெட்டிங் செட்டில் இருந்து சகலமும் வச்சுருக்கேன். நான் வந்து இந்த குவாரண்டைன் காலங்களில் வீட்டில் இருக்கிறோன்னு சொல்லி சும்மா தானே இருக்கிறோம் அப்படின்ட்டு சாரீஸ் இருக்கு, புது சாரீஸ் கொஞ்சம் வச்சுருந்தேன். அப்போ அது பிளேன் சாரிகள் தான். அந்த பிளேன் சாரிகளை வந்து இந்த மெஜந்தா கலர் சாரிக்கு பச்சை கலர் கிளி பச்சை மாதிரி எடுத்து வெட்டினேன். சின்ன சின்னதாக வெட்டி வெட்டி ஊசியில் கொஞ்சம் மாறி 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 கோர்த்து 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 அதுகள் மாலைகளுக்கு கொஞ்சம் கட்டி சாமிகளுக்கே போட்டேன். நான் அது கோயில்களில் சாமிகளுக்கு கொஞ்சம் போட்டோம். அப்புறம் இருந்து சின்ன சின்ன எதுனாலும் ஏதாவது இருந்தால் செஞ்சு செஞ்சு பார்ப்பேன். ஒரு முத்துல இருந்தாலும் முத்துகளை கோர்த்து பேண்டுகள் இருக்குது, தலை பேண்ட் இருக்குது, அதுகள் செய்வோம். மற்ற தோடு பட்டன்கள் வாங்குவேன், சும்மா இருக்கல பட்டன் வாங்கி அதுக்குரிய இதுகள் பின்னெல்லாம் வாங்கி அதுவும் ஒட்டும். தோடுகள் கொஞ்சம் ஒட்டி வச்சுருக்கேன், அது என்கிட்ட இருக்குது. தோடுகள் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டி பார்ப்பேன். அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருப்பேன். இந்த சும்மா இருக்கிறதுன்னு இல்லை, ஏதாவது ஒன்று செஞ்சு செஞ்சு பார்க்குறது. அது கொஞ்சம் காலமான அது கொஞ்சம் கடைகளுக்கு போட்டிருந்தேன், அந்த தோடு செஞ்சு கொஞ்சம் கடைகளுக்கு போட்டிருந்தேன். அப்புறம் இப்போ கம்பி அதுகள் அதனால கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருக்கோம். Thank you.
ஒரு சில பெண்களை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கும், எப்படியாவது ஒரு வருமானம் வரணும் அப்படின்னு ஒரு யோசனை இருக்கும். ஆனால் அதை எப்படி செய்கிறது, என்ன செய்கிறது அப்படின்றது வந்து அவங்களுக்கு ஒரு ஐடியாவும் இருக்காது. அதனால் அவங்களுடைய சின்ன சின்ன தேவைகளை கூட வேறு யார்ட்டையாவது கேட்டு நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அளவில் இருப்பாங்க. ஆகவே அந்த மாதிரியான பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் இப்போ இது மாதிரி எடுத்த மாதிரி எல்லா பெண்களும் செய்யணும் ஒவ்வொரு கைத்தொழில். ஏன்னா இப்போ வந்து ஒரு ஆள் சம்பாரிச்சு பத்தாது. ஏன்னா இப்போ இந்த கொரோனா டைம் அது இதுன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் நாங்கள் சந்திச்சிட்ருக்கோம். ஒரு பொருள் வாங்க போனாலும் சரியான மாதிரி வேலை, அப்போ அந்த அவங்களுக்கு அது வாங்கிக்கலக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் கஷ்டம். சரியா? அப்போ நாங்கள் பார்க்குறோம் இந்த மாதிரி எல்லோரும் எங்களை மாதிரியே ஒவ்வொரு கைவேலைகள் ஏதாவது செஞ்சு வீட்டிலேருந்து ஒன்றும் நடக்க போகிறதில்ல. பிள்ளைகளுக்கு படிப்புக்கு சரி அது உதவும். அம்மாமார்கள் எல்லோரும் இருக்காங்க, யாரும் இல்லை, எல்லா சிலவங்களுக்கு வசதி இருக்கும். இப்போ உள்ள மாதிரிக்கு எல்லாருக்கும் கஷ்டம், யாருமே வசதின்னு சொல்ல முடியாது. அப்போ அவங்க ஒவ்வொரு கைத்தொழில்கள் கொஞ்சம் செஞ்சு செஞ்சு இருந்தால் அது பெண்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அது எங்களோட ஆசை. ஏன்னா ரொம்ப கஷ்டமான நிலவரத்தில் அந்த நாடு இருக்குது. அப்போ ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொன்றும் வெக்கம் பார்த்ததில் எதுவுமே சரி வராது. நாங்கள் வெக்கப்பட்டால் மூளையில் தான் இருக்கணும், எதுக்கும் துணிஞ்சு இறங்கணும். எங்களால் முடியாதுன்னா எதுவுமே முடியாது தான். எங்களால் முடியும், இதையே எங்களுக்கு செய்ய முடியாது, எங்களாலேயும் முடியும்னு சொல்லி பெண்கள் இறங்கினாங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். மகேஸ்வரி அம்மாவோட கைகளால் உருவான பானைகள் தான் இது. திருமணத்துக்கான முளைப்பாரி பானைகள் அப்படின்னு சொல்லுவாங்க தானே, அந்த பானைகளை தான் செய்திருக்கிறாங்க. அலுமினிய பானைகளுக்கு நிறம் தீட்டி அதில் முத்துக்களையும் கற்களையும் பதிச்சிருக்காங்க. நாங்கள் இங்கே போயிருந்தப்போ தான் இவங்க இந்த பானைகளை செய்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க. இவங்க அப்படி காட்சிப்படுத்தி 4 மணி நேரங்களுக்குள்ள இவங்களுக்கு இந்த பானைகளுக்கான ஆர்டர்ஸ் வந்துருச்சு. முளைப்பாரி பானைகள் மட்டும் கிடையாது, இந்த பொங்கல் பானைகளையும் இவங்க செய்திருக்காங்க. தைப்பொங்கல் வர்றதுக்கு இன்னும் சில நாட்கள் தானே இருக்கு, அதனால அதுக்கு இப்பவே நிறைய பேர் ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல மகேஸ்வரி அம்மாவும் கூட பொங்கல் வைக்கிறதுக்கான பானைகளை அடுப்போட ரெடி பண்ணி காட்சிப்படுத்தியிருக்காங்க. இந்த பானைகளுக்கான ஆர்டர்ஸ் கூட இப்பவே இவங்களுக்கு வந்துருச்சு. சில நேரங்களில் சின்ன சின்ன விடயங்களில் தான் மிகப்பெரிய சந்தோஷம் அடங்கியிருக்கு. அதுபோல தான் மகேஸ்வரி அம்மா மிக பெருசாக பிளான் பண்ணாட்டியும் கூட இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிக குறைவான நேரத்தை பயன்படுத்தி இப்படியான விடயங்களை சந்தோஷமாக செய்துட்ருக்காங்க. இந்த கைத்தொழில் மூலமாக வருமானமும் தேடிக்கொள்கிறாங்க. சரி, இதுவரைக்கும் மகேஸ்வரி அம்மா எங்களோடு இணைஞ்சு அவங்களோட வாழ்க்கையில் அவங்க செய்கிற பயனுள்ள விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டிருந்தாங்க. நிறைய பேர் என்ன செய்கிறது, எங்களோட ஓய்வு நேரத்தை எப்படி பொழுது போக்குறது, அப்படி இல்லைன்னா எங்களுடைய வருமானத்துக்கு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் யோசிச்சுட்ருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான சுவாரஸ்யமான விடயங்கள் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆகவே இவங்களுடைய நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி உங்களோட நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொண்டதுக்காக நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம். நன்றி. நன்றி. மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் நாங்கள் ஒவ்வொரு விதமான பெண்கள் பற்றி பார்த்துருந்தோம், சாதிக்கக்கூடிய பெண்கள் பற்றி பார்த்துருந்தோம். சாதனை அப்படின்றது மிகப்பெரிய அளவில் இருக்கணும் அப்படின்றதவே கிடையாது. சின்ன சின்ன பிரச்சனைகளை தாண்டி நாங்கள் வர்றது கூட மிகப்பெரிய சாதனை தான். ஆகவே சிறிய அளவில் எடுக்கப்படும் சாதனைகள் ஒரு நாள் மிகப்பெரியதாக மாறும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதனால் இன்றைய தினம் இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய தாழ்வான மனப்பாங்கள்லாம் இல்லாமல் போய் நீங்கள் வந்து சந்தோஷமாக இருப்பீங்க, ஒரு மோட்டிவேட் ஆகியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆகவே நீங்கள் உங்களுக்கு தேவையான விடயங்களை செய்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான பெண்களை ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய உள்ளூர் உற்பத்திகள் மேலே உங்களுக்கு ஒரு ஆர்வமும் ஏற்படணும் அப்படின்றதும் உண்மைதான். இதையும் சொல்லிட்டு இன்றைய தினம் நான் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறத்துக்கு தயாராகிட்டேன். உங்கள்கிட்ட இருந்து விடைபெற நான் தர்ஷனா. இது சக்தியின் மகளிர் மட்டும்.